Sun. ஜானு, நல்லா ட்ரை பண்ணு, பத்திக்கும். என்ன மணி, முத முதல்ல விளக்கேத்துற ஒரு குச்சியில ஏத்த வேண்டியதுதான? அவ்வளவு அவசரமா ஒரு குச்சியில ஏத்திட்டு என்ன பண்ண போறீங்க? நீ பொறுமையா ஏத்து ஜானு. ஆமாமா, எதுக்கு பயப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, புது இடம் அப்படிதான் இருக்கும். நீ தைரியமா ஏத்துமா. என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணி தொலைங்க. டேய், என்னடா என்ன வார்த்தை பேசுற? கொஞ்சம் பொறுமையா இருடா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. என்னால பொறுமையா இருக்க முடியாது, எனக்கு டைம் இல்ல. இப்ப ஒரு குச்சில ஏத்துதுனா ஏத்துங்க, இல்ல நான் கிளம்புறேன். அர்ஜுன், என்ன அர்ஜுன், கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ஜானு, உங்க அம்மாவை மனசுல நினைச்சிட்டு விளக்கேத்து. அர்ஜுன் பக்கத்துல நில்லு. வா. என்ன பாக்குற, வச்சு விடு. சரி, ஓகே, ரெண்டு பேரும் மாலையை கழட்டிடுங்க. போலாமா? இதான் உன் வீடு, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? உம்மன் இருக்காத, வா. செல்வி, அந்த பால் பழத்தை எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. என்னடா அம்மா எங்க?
உன்னதா கேக்குறேன், அம்மா எங்க? அர்ஜுன், நீ என்ன ஸ்கூல் குழந்தையா? அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுட்டே இருக்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா வருவாங்க. இந்த பாலக்குடி. இப்ப எதுக்கு இதெல்லாம்? டேய், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்கலனாலும் நீ இதை குடிச்சுதான் ஆகணும். குடி. வேண்டாம். ஒரே ஒரு வாய். குடிடா. குர்ரா. போதும். பரவாயில்லையே, பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்தை கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. பாதி பாலு காலி பண்ணிட்ட, மீதி பாலு உன் பொண்டாடிக்கு தானே. இந்த ஜானு குடி, உனக்குதான் வெக்கப்படாத குடி. அர்ஜுன், அடுத்தது பழம். வேண்டாம். சாப்பிடு அர்ஜுன். என்ன, இந்த பழத்தை ஏச்ச பண்ணி தரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தா இத நீயே சாப்பிடு. உன் பொண்டாடிக்கு நான் ஃப்ரெஷ்ஷாவே கொடுத்துக்கிறேன். நான் ஜானுக்கு வேற பழம் கொடுத்துக்கிறேன். ஜானு சாப்பிடு, சாப்பிடு. பிடி, சாப்பிடுங்க, சாப்பிடு ஜானு, சாப்பிடு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆயிருச்சு, நம்ம வாழ்த்தி ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டு பாடி கொண்டாடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா அர்ஜுன், என்னால ஒண்ணு புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு இப்ப அம்மாவை பாக்கணும். அர்ஜுன், அம்மா வருவாங்க, முதல்ல சம்பிரதாயத்தை முடி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அம்மா வந்தா என் ரூமுக்கு வர சொல்லுங்க, நான் அர்ஜென்ட்டா பாக்கணும். இது வேற. ஏய் குர்ரா, புடி செல்வம். சார், சரிங்க சார். சரி ஜானு, நீ இங்கே இரு, குடு. நான் அது போயிட்டு வந்துடுறேன். சரியா? அர்ஜுனுக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கல. கார்லயும் ஒரே சண்டை, கண்ணப்பனான்னு கத்துனா. இப்போதைக்கு நம்ம விளையாட்ட ஆரம்பிக்க வேண்டாம். என்ன நிக்கிற? அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். நீ போ, இங்க பாரு. அவனை விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது, பக்கத்திலே தான் இருக்கணும். என்ன அண்ணன் நட நடந்து போற? ஃபாஸ்டா போ. அங்க என்ன பண்ண? லிஃப்ட் திறக்கல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவனை விட்டு இருக்காதன்னு சொன்னேன்ல? இல்ல, அவரு வந்து இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் திமிர் அதிகம். அவன் போயிட்டான்னா மேடம் படியில போக மாட்டீங்களோ? லிப்டுக்காக தான் வெயிட் பண்ணுவீங்களா? படியில போ. மேல லிப்ட் ரீச் ஆறதுக்குள்ள நீ முன்னாடி போய் நிக்கணும்.
என்ன எங்க நின்னுட்டு இருக்க? கதவு இல்ல, கதவு சாத்திட்டாரு. நீ மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? ஆமா, அது எப்படி உன் குடும்பத்துல எல்லாருமே மீனாட்சிட்ட ஒரு மூஞ்சி, அர்ஜுன் கிட்ட ஒரு மூஞ்சி, என்கிட்ட ஒரு மூஞ்சி, மத்தவங்க கிட்ட ஒரு மூஞ்சின்னு காட்டுறீங்க? விதவிதமா செஞ்சு வச்சிருக்காளுங்க போல இருக்கு. செஞ்சு வச்சிருக்கீங்களா இல்ல எங்களெல்லாம் காலி பண்ண வந்திருக்கீங்களா? லெஃப்ட்ல தான் அவன் கூட நீ வரல, படியிலையாவது சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. எங்க அர்ஜுனுக்கு டைமிங் பெர்ஃபெக்டா இருக்கணும். நாம தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டோமே. இந்த அரண்மனைக்கு மகாராணி நாம தானே. நாம வச்சதுதான் சட்டோன்னு நினைச்சிட்டாளோ என்னமோ. எங்களை பகைச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. எங்களை பகைச்சுக்க கூட செய், ஆனா இப்படி பரிதாபமா மூஞ்சை வச்சுட்டு நிக்காத, கோவம் கோவமா வருது. ஹேமா, அது எப்படி ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி உன்னால இருக்க முடியுது? அதெல்லாம் பிளட்ல ஊர்னதுமா. ஏன் இவ அக்கா பண்ணல? என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத பொண்ண கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லி மீனாட்சி அந்த குதி குதிச்சா. கடைசியில என்னாச்சு? ஈர துணிய போட்டு கழுத்த அறுத்துட்டாளே. அவ கூட இப்படிதானே, ஒண்ணுமே தெரியாத அமுக்கணி மாதிரி இருந்தா. அவ கூட பரவாயில்ல, அப்பப்ப கொஞ்ச நஞ்சந்தான் எதிர்த்து பேசுனா. ஆனா இவ இருக்காளே, அடேங்கப்பா, பத்து சாவித்திரிய மொத்தமா கரைச்சு குடிச்சிட்டு வந்திருப்பா போல இருக்கு. இவ என்னைக்கு எந்த ஆப்ப யாருக்கு வைக்க போறான்னு தெரியலையே. பாத்தியா, இவ்வளவு தூரம் சொல்றோம், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். உங்க பேச்சு கேட்டு நல்லபடியா நடந்துப்பேன்னு சொல்றாள பாரு. திமுருமா, உடம்பெல்லாம் திமுரு, எப்படி பாக்குற பாருங்க. வேலைக்கார வீட்டுல இருந்து வந்து கோடீஸ்வரி வீட்டுல கொடிய நாட்டிட்டோன்னு எகத்தாளம் இல்ல. எதுவா வேணா இருக்கட்டும் டி, ஆனா நம்ம கைய மீறி போற மாதிரி இருந்தா அங்கேயே ஒட்ட நறுக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஏன், என்னாச்சு, என்ன பிரச்சனை? அர்ஜுன் மாமா கதவு சாத்திட்டு திறக்க மாட்டேன்றாரு. ஐயோ, இப்படியா கல்யாணம் பண்ண பொண்ண வெளியே நிக்க வைக்கிறது? அர்ஜுன், அர்ஜுன், கதவு தர வெளிய பொண்ணு நிக்கிற பாரு. அர்ஜுன், தயவு செஞ்சு ரூம் குள்ள யாரையும் அனுப்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம எல்லாரும் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அது அர்ஜுன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். சித்தி வந்ததுமே பேசி சரி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஏ ரூம்ல வந்திருக்கியா? வா வா. அரண்மனை கிளி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது.
சார், பெட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? டீ காஃபி ஏதாவது வேண்டாம். நான் லேப்டாப் எடுத்துறேன், ஆஃபீஸ் ஒர்க் வேண்டாம்னு சொன்னல. சார் வேண்டாம் சொல்லிட்டேன்ல. அது இல்லை சார், ஜானு பாவம் சார். சார் ரேணு பண்ண தப்புக்கு இவன் என்ன, இவங்க என்ன பண்ணுவாங்க சார்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பொண்ணு சார் அவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தான் கல்யாணம்னு கூட தெரியாது. யாரோ பண்ண தப்புக்கு அவளை போய் அவங்கள கஷ்டப்படுத்துறது சரியா இல்லை சார். அவளை பத்தி என்கிட்ட பேசாத சார். உங்க கோவம் எனக்கு புரியும் சார். ரேணுகா தானே உங்களை ஏமாத்தினா? முக்கியமா அந்த பேரை கூட என் முன்னாடி சொல்லாத. சரி சார், அவளை பத்தி பேசல. ஆனா ஜானு பாவம் இல்லையா சார்? ஜானு 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 சார். சார் என்னடா பாவம்? டேய், அந்த ஃபேமிலி மொத்தமா மோசமானவங்க, வெரி டேஞ்சரஸ். மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்க அம்மாவை அவமானப்படுத்திருக்காங்க. ரேணுகா எதுக்கு என்ன வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போனா? எனக்கு காலில்லண்ணா, நடக்க முடியாதது என் குறைன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் கன்சிடரே பண்ணதில்லை. என்னை ஜெயிக்க முடியாதவங்க தோத்து போன கோவத்தில் முதல்ல சொல்ற வார்த்தை நான் ஹேண்டிகேப். அவங்கெல்லாம் யாரும் என் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டுலாம் வந்தவங்க இல்லை, அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த ஃபேமிலி என்னை விட இந்த வழியை தாங்க நான் பழகிக்கிட்டேன். ஆனா எங்க அம்மா வீல் சேர்ல இருக்கிற என் பையனுக்கு எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடலான்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்கள அவங்க ஈகோவை என் வீல் சேரை வச்சு உடைச்சாங்க பாரு. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. அரண்மனை கிளி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. அவங்க ஈகோவை என் வீல் சேரை வச்சு உடைச்சாங்க பாரு. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இப்ப நீ சப்போர்ட் பண்றிய அந்த பொண்ணு முத முதல்ல என்ன பார்த்த அன்னைக்கே ஓட்ட காலான்னு கூப்பிட்டா? அது சார், எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் அவ சொன்ன வார்த்தை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவளை எப்படி மன்னிக்க முடியும் சார்? அவளுக்கு வேணா நான் ஓட்ட காலனா இருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள 100 உசைன் போல்ட் ஓடிட்டு இருக்கான். இவங்களை பார்த்து நான் பயந்துடணுமா? என் தன்னம்பிக்கை 1000 மடங்கு பெருசாகுது. இன்னொரு தடவை இவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாத, புரிஞ்சுதா? கட்டிமலை கட்டிமலை கட்டிமலம் ஓம் மாங்கல்யம் தந்துநாளே நா மம ஜீவன ஹேதுனா கண்டே வத்னாமி சுபஹே த்வம் ஜீவன தாம்சதோ. ஹே ஹே